ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் உலாக்ஸ் கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் ஃபார் ப்ரொமோஷன் ப்ரமோட்டிங் யவர் சைட்ஸ் ப்ரொமோட்டிங் யோர் லேண்ட் கான்டாக்ட் மை நம்பர் கால் மை நம்பர் குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்லிவிட்டு மேக்ஸிமம் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து எவ்வளோ அருமையாக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது லேண்டுக்கு உள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது நல்ல ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்டு தாங்க இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்கு ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியுமோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு நல்ல சூப்பரான லேண்டுங்க கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட இது மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்டு சேல்ஸுக்கு வந்ததே இல்லை இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல சூப்பரான வெல் டெவலப்பான லேண்ட் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்கு கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் வந்து நீ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் மட்டுந்தான் நான் போடக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த லேண்டு சூட் ஆகும் உங்கள் பட்ஜெட்டில் எது கரெக்டாக இருக்குமோ சைடிசிடு வந்து பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டீலை வந்து பார்த்து முடிச்சிக்கலாங்க ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேஷன் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஃபார்ம் லேண்ட் வீட்டு மேன வீடு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் இல்லை விற்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் நான் அவங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள் லேண்ட் வந்து தார் ரோட் டச்சிலே இருக்குங்க ஒரு நல்ல சூப்பரான அருமையான பண்ணை நிலம் ப்ளஸ் விவசாய நிலம் தாங்க இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கு ஸோ எவ்வளோ எக்ஸ்டெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏரியா டோட்டல் எக்ஸ்டென்ஷன் வந்து எட்டரை ஏக்கர் இருக்குங்க ஆமாங்க எட்டரை ஏக்கர் பண்ணை நிலமாக இருக்குது ஸோ வந்து ஒரு ஏழு ஏக்கருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களே டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கா ரெண்டு ஏக்கர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது ஒரு ஒன்றே முக்கா ஏக்கருக்கு மட்டும் எம்டியாக இருக்குது மீதி எல்லாமே அவங்க டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஒரு அருமையான நான் திருப்பி திரும்பி ஏன் வந்து நல்ல ஒரு அருமையான பண்ணை நிலம்னு சொல்கிறேன்னா நான் பார்த்ததுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் லேண்டுங்க இது ஸோ தார் ரோட் டச் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு முந்நூற்றம்பது நானூறு அடிக்கு மேலே வருங்க ஃப்ரெண்டேஜ் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபென்சிங் போட்டிருக்கு மண் வந்து நல்ல சூப்பரான ரெட் சாயிலான மண்ணுங்க பியூர் ரெட் சாயிலான மண் கரெக்டாக வந்து எட்டரை ஏக்கர் இருக்குங்க சிங்கிள் ஓனர் தான் புஞ்ச லேண்டு நல்லா ரெட் சாயிலான லேண்டுங்க காமிச்சிருக்கேன் பாருங்கள் மண் அப்படியே பவுட்ரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு கம்பி வேலி போட்டிருக்காங்க எட்டரை ஏக்கரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்கு உள்ளே வந்து இது உள்ளே இல்லாத மரமே இல்லைங்க நீங்கள் தேக்கு மரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம பல நம்ம பல மரம் இருக்கும் பார்த்தீங்களா மாமரம் தென்னை மரம் கொய்யா சப்போட்டா மாதுளை ஒரு ஃபார்மில் வந்து என்னென்ன மரம்லாம் இருக்கணுமோ அது எல்லா மரமும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்லேண்டில் இருக்குதுங்க அதோடய மெயின் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது மாதிரி ஒரு பெரிய வீடு வந்து ஒரு ஃபார்ம்லேண்டில் யாரும் மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு நல்ல சூப்பரான வீடுங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து பதினொன்றரை சென்ட்டுக்கு மேலே வருங்க உங்களுக்கு ப பன்னெண்டு கிட்டே வரும் பதினொன்றரை சென்ட்டுக்கு மேலே இந்த வீடு மட்டும் வருங்க உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடு மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வருங்க கேரளா டைப் மாடல் வீடு உங்களுக்கு ஸோ டாக்குமெண்ட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் டாக்குமெண்ட்டுங்க எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி கிளியரான டைட்டிலுங்க ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் உங்களுக்கு சைன் போடக்கூடிய லீகலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் சிங்கிள் ஓனரு புஞ்ச லேண்டுங்க கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னிங்கன்னா நம்ம டேரெக்ட் ஓனர் கிட்ட சிட்டிங் உக்காந்து பேசிக்கலாங்க எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லை டேரெக்ட் ஓனர் தான் சைட்டிஸ்ட்டு வந்து பாருங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா டேரெக்ட் ஓனர் டு ஓனர் பேசிக்கலாங்க பையர் நீங்களும் செல்லர் அவரோ வந்து டேரெக்டாக நம்ம சிட்டி உட்காந்து பேசிக்கலாம் வீடு வந்து காமிச்சிருக்கோம் பாருங்கள் ஒரு நல்ல சூப்பரான வீடுங்க உள்ளே வந்து இப்போ எடுக்க முடியல ஏன்னா லாக் பண்ணியிருக்கு ஓனர் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா கீ இருக்கு சாவி வந்து ஓனர் கிட்ட தான் இருக்குது ஏன்னா அவர் வந்தால் போனால் மட்டும் ஸ்டே பண்ணுறதுக்காக அந்த வீடு இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த வீடு வந்து லேபர் வீடுங்க ஜூம் பண்ணி காமிச்சு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா அது ஓட்டு போட்ட மாதிரி ஸோ அந்த வீடும் பார்த்தீங்கன்னா லேபர் வீடு தான் பட் அந்த வீடே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அதோட ஒர்த்தே பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு லட்சம் மேலே வருங்க அதுவே வந்து இப்போ நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி வீடு தான் அது பட் ஆனால் அது லேபர் வீடு அதுவே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வருங்க இந்த வீடு நம்ம சொல்லவே தேவையில்லை கேரளா டைப் பானல் வீடு அதுவும் நல்ல பெரிய லென்த்தோடு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குங்க வீடு உங்களுக்கு லேண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தான் எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை ஒரே பவுண்ட்ரியாக தான் இருக்குது லேண்டு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்கும் ஃபுல்லாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ஒன்றே முக்கால் ரெண்டு ஏக்கர் மட்டும் எம்டியாக இருக்குது மீதி ஃபுல்லாக வந்து மாந்தோப்பு தென்னந்தோப்பு தேக்கு மரம் செம்மரம் மகவனி மரம் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம கொய்யா மரம் மாதுளை சப்போட்டா அது மாதிரி இருக்குது நிறைய வந்து மாந்தோப்பு தென்னந்தோப்பு தேக்கு தோப்பு செம்மரம் மகனி மரம் சந்தன மரம் அது மாதிரி நிறைய அதுவும் எல்லாமே வந்து பெரிய பெரிய காய்க்கிற மரம் தாங்க உங்களுக்கு எல்லாமே வந்து பெரிய பெரிய சைஸான மரம் தான் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தாம்பரத்தில் தாம்பரத்துலேருந்து எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாங்க வரும் நம்ம செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தாங்க வரும் நம்ம நீங்கள் செங்கல்பேட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு முக்கால் மணி நேரத்தில் இல்லை ஒரு ஒன் ஹவர் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க தாம்பரத்தில் இருந்து ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரத்தில் வந்து இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம் கோயம்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு ரெண்டு கே ஒரு ரெண்டே கால் மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க ஸோ ஒரு நல்ல சூப்பரான டெவலப் பண்ண ஒரு ஃபார்ம் லேண்டுங்க இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே வந்து மாந்தோப்பு உங்களுக்கு இது ஃபுல்லாமே வந்து மாந்தோப்பு தான் இப்போ தான் சீசன் முடிஞ்சது உங்களுக்கு ஸோ அதனால் எல்லா காயும் வந்து பறிச்சுட்டாங்க ஸோ இப்போ சீசன் முடிஞ்சு எல்லா காயும் வந்து பறித்து அப்படியே இருக்குங்க மரம் உங்களுக்கு நல்லா ரெட் சாயிலான மண் எல்லாம் வெரைட்டியும் இருக்குது இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாந்தோப்பில் வந்து ஒரு மூணு நாலு வெரைட்டி இருக்குதுங்க பங்கனும் பலி இமாம்பஸ்ஸு அல்ஃபோன்சா ஒட்டு மாம்பழம் ஸோ இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு வெரைட்டி மாந்தோப்பு தாங்க இது எல்லாமே காய்க்கிற மரம் உங்களுக்கு மண்ணும் நல்ல ரெட் சாயில் மண் ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் போட்டு பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க ஒரு ஒரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷனும் இருக்குது அந்த மெயின் வால் பைப்பும் இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாக பைப் லைன் கனெக்ஷன் இருக்குது நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டு செண்டு வீடு சொன்னோம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஒரு பெரிய வீடு இருக்குங்க கேரளா டைப் வீடு அந்த வீட்டுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க ஸோ இது மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல இந்த வீட்டுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஷவர் இருக்குது ஸ்விம்மிங் ஃபுல்லும் இருக்குங்க ஷவர் பாத் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸ்விம்மிங் ஃபுல் பட் ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்துருப்பீங்களான்னு தெரியல வீட்டுக்கு உள்ளேயே வந்து ஸ்விம்மிங் ஃபூல் செட் பண்ணியிருக்காங்க ஷவர் இருக்குது அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு ஃபேமிலியை வந்து ஸ்டே பண்ணலாங்க நாலு அஞ்சு ஃபேமிலிக்கு மேலே தாராளமாக ஸ்டே பண்ணலாம் அது மாதிரியான வீடு அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே லேபர் வீடு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அதே வந்து ஒரு எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வருங்க அதுவும் நல்லா சூப்பரான வீடு தான் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புங்க இந்த மாந்தோப்பு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு வந்துடும் எல்லாம் தென்னை மரம் பார்த்தீங்கன்னா காய்கற மரம் தான் உங்களுக்கு ஒரு மரம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சி அடித்து போயோ இல்லை ஃபங்கஸ் அஃப அஃபெக்ட் ஆகியோ எதுவுமே இல்லைங்க எல்லாமே வந்து நல்லா சூப்பரான மரம் உங்களுக்கு மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நாலுலேருந்து அஞ்சு லட்ச ரூபா வருங்க போர் போட்டிருக்காங்க ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க அது போருங்க உங்களுக்கு போர் சர்வீஸ் இருக்குது நம்ம லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு போர் இருக்குது ஒரு பெரிய கிணறு இருக்குங்க ரெண்டு போர் இருக்குது உங்களுக்கு லேண்டுக்கு ஒரு போர் இருக்குது வீட்டுக்கு ஒரு போர் இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு போரு ஒரு கிணறு இருக்குங்க அந்த ஒரு கிணறே பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு பதினஞ்சு ஏக்கருக்கு மேலே தண்ணி இறைக்குங்க உங்களுக்கு இருபது ஏக்கருக்கு மேலே ஒரே கிணறு தான் நீட்டு கிணறு அந்த ஸ்கொயர் கிணறுன்னு சொல்லுவாங்க பாருங்க அது மாதிரி இருக்குது அந்த கிணறு வந்து இருபது ஏக்கருக்கு மேலே தண்ணி இறைக்கிறதுக்கு நல்லா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க ஃபுல்லாக கரகட்டி பைப் லைன் கனெக்ஷனோடு போட்டிருக்காங்க கிணறு உங்களுக்கு போரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் மண் காமிச்சிருக்கும் பாருங்க நல்லா சூப்பரான மண்ணுங்க கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுராந்தத்தில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்ல இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க ஒரு அரை மணி நேரத்தில் முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் அந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம் நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா டவுன் இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல சூப்பரான நம்ம நேஷ்னல் பைபாஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுனு தாங்க உங்களுக்கு டவுன்லேருந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம் பஸ் போகிற ரூட்லேயே இருக்குங்க டைமிங் பஸ்ஸு உங்களுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பஸ்ஸு போகும் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குங்க உங்களுக்கு இந்த ரூட்டில் பஸ் போக ரூட்லேயே இருக்குது வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தாங்க வரும் அரை கிலோமீட்ரு முக்கால் கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய வில்லேஜ் இருக்குங்க அந்த வில்லேஜில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு ஆறுநூறு வீடுக்கு மேலே இருக்குது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர்லேயே வில்லேஜ் இருக்குது அந்த வில்லேஜ் கொஞ்சம் பெரிய வில்லேஜ் தான் ஒரு ஐநூறு வீடுக்கு மேலே இருக்குங்க டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் ஜஸ்ட்டு பக்கத்தில் தான் வரும் ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் பெரிய டவுன் இருக்குது உங்களுக்கு அது பஜார் டவுனுங்க உங்களுக்கு தாலுக்கா மாதிரி அது உங்களுக்கு நல்ல பெரிய டவுனு ஸோ கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க வில்லேஜ் பக்கத்தில் டவுன் பக்கத்தில் பஸ் போர் ரூட்லேயே இருக்குது உங்களுக்கு இந்த ஃபார்ம் லேண்டு ஸ்டேட் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டர் தாங்க வரும் மூணு கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பைபாஸ் இருக்குது உங்களுக்கு நேஷ்னல் பைபாஸ் என்ஹெச் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தாங்க வரும் பதினெட்டு இருபது கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஹெச் ஜிஎஸ்டி நூறு அடி பைபாஸ் இருக்குதுங்க இருபது கிலோமீட்டருக்குள்ளேயே ஸ்டேட் பைபாஸும் பக்கத்துலேயே தான் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேக்கு மரம் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஃபுல்லாக ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஒரு ஒரு மரத்துக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ட்ரிப்ரிகேஷனும் போட்டிருந்தாங்க சொன்னோம் பார்த்தீங்களா ட்ரிப்ரிகேஷனும் போட்டிருக்காங்க அந்த மெயின் பைப்பும் போட்டிருக்காங்க நீங்கள் ஜஸ்ட்டு அந்த மூடியை வந்து திறந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி பாயிற மாதிரியும் செட் பண்ணியிருக்காங்க அந்த கேப்பை திறந்து விட்டிங்கன்னா ட்ரிப்ரிகேஷனும் போட்டிருக்காங்க தேக்கு மரம் வந்து நல்ல சைஸான தேக்கு மரங்க உங்களுக்கு எல்லாமே ஜஸ்ட்டு கலையை மட்டும் கழிச்சு விடணும் கலையை கழிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்துடும் எல்லாமே வந்து நல்ல சைஸான தேக்கு மரம் தான் இது வந்து தேக்கு மரம் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மரம் இருக்குது மொகனி மரம் இருக்குது இந்த ஒரு பவுண்டரி ஃபுல்லாக தேக்கு மரம்ங்க இது பக்கத்துலேயே செம்மரம் மொகனி மரம் இருக்குது இந்த ஃபார்மில் இல்லாத மரங்களே இல்லைங்க கொய்யா இருந்து சப்போட்டா இருந்து எலுமிச்சேன் அதெல்லாம் நிறைய கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்காங்க தேக்கு மரம் செம்மரம் மொகனி மரம் மாமரம் தென்னை மரம் இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குதுங்க வீடு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தால் போனால் தங்கிறது பெரிய வீடு இருக்குது அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு ஆறு ஏழு ஃபேமிலிக்கு மேலே தங்கலாங்க அந்த லேபர் வீடுலேயே வந்து ஒரு ரெண்டு ஃபேமிலி தங்கலாம் அது மாதிரி இருக்கும் ஷெட் இருக்குங்க நீங்கள் மாடு வளர்க்கணும் இல்லை ஆடு வளர்க்கணும் ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை அது மாதிரி வைக்கணும்னு நினச்சாலும் அதுக்கு ஒரு பெரிய ஷெட் இருக்குது உங்களுக்கு ரெண்டு ஷெட்டு இருக்குது அந்த ஷெட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே தாங்க இருக்குது ரெண்டு ஷெட்டும் ஷெட் இருக்குது வீடு இருக்குது ஃபுல்லாக பைப் லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க தண்ணி தொட்டியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தண்ணி தொட்டி இருக்குங்க எல்லாமே பெரிய பெரிய தண்ணி தொட்டி தான் உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல சூப்பரான வெல் டெவலப்பான ஃபார்ம் லேண்டுங்க நம்ம மதுராந்தத்துக்கும் நியர்பைலேயே இருக்குது செங்கல்பேட்டுக்கும் நியர்பைலேயே இருக்குது மருவத்தூருக்குலாம் பக்கத்துலேயே இருக்குங்க ஜஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கிளியர் டாக்குமெண்ட்டுங்க மண் வந்து அப்படியே ரத்த கலரில் இருக்கும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்கள் மண் அப்படியே பவுட்ரு மாதிரி மண் வந்து ரத்த கலரை நல்ல ரெட் சாயில் மண்ணாக இருக்குங்க ஸோ இது மாதிரி மண் வந்து கண்டிப்பாக யாரும் வந்து மோஸ்ட்டாக பார்த்துருக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் அதுவும் வெல் டெவலப்பான ஃபார்ம் லேண்டில் அந்த தேனி தென்காசி சைடு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரெட் சாயிலான மண் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ப்யூர் ரெட் சாயிலான மண் ஸோ அது மாதிரி லேண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க கண்டிப்பாக வந்து கிளியர் டாக்குமெண்ட்டோட கிடை கிடைச்சிருக்கு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க மண்ணும் நல்லா சூப்பரான மண்ணுங்க உங்களுக்கு உழவு நம்ம டிராக்டர் வச்சு ஜஸ்ட்டு ஓட்டி பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு இது ஃபுல்லாக வந்து தேக்கு மரம் போட்டிருக்காங்க மாந்தோப்பு தென்னந்தோப்பு எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குங்க நான் நான் பார்த்ததுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஃபார்ம் லேண்டு டெவலப்டு ஃபார்ம் லேண்டுங்க இது மாதிரி ஒரு வீடு செட்டப்போட ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்காங்க என்ட்ரன்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்காங்க நம்ம காரு வந்து அந்த வீட்டு வரைக்கும் போயிட்டு நிற்கோங்க தண்ணி செப்பரேட் ரோடு இருக்குது ஃபுல்லாக தேக்கு மரம் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து எல்லா மரமும் இருக்குது தேக்கு மரம் சப்போட்டா கொய்யா அது மாதிரி வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது பாக்கு மரம் எல்லாமே இருக்குங்க சூப்பராக இருக்குது லேண்டு கண்டிப்பாக வந்து ஒரு பட்ஜெட் நான் வச்சிட்ருக்கேன் ஒரு குரோர்ஸில் வந்து நான் பட்ஜெட் வச்சுருக்கேன் அந்த பட்ஜெட்டை வந்து ஒரு நல்ல லேண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல லேண்டுங்க ஃபுல்லாக வந்து கேரளா டைப் தான் உங்களுக்கு இந்த வீட்டோட ஏஜ் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து எத்தனை வருஷம் ஆகுது கட்டி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப வருஷம்லாம் ஆகலைங்க ஒரு அஞ்சு வருஷம் தான் ஆகுது ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷம் ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டவுட் இருக்கும் அவங்களுக்கு இந்த வீடு கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் தாங்க ஆகுது பழைய வீட்லாம் இல்லை புது வீடு தான் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சூப்பர் அந்த வீட்டோட ஒர்த்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே வருங்க அது உள்ளே இருக்க டைல்ஸ் எல்லாமே சேர்த்து அந்த வீடோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் வரும் பக்கத்தில் இருக்க லேபர் ரூம் சேர்த்திங்கன்னா அது ஒரு பத்து பாஞ்சு லட்சம் வருங்க ஸோ இது உள்ளே இருக்கு அந்த வீடோட ஒர்த்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபதுலேருந்து எழுபது லட்ச ரூபா மேலே வரும் ஃபென்சிங் இருக்குது பைப்லைன் கனெக்ஷன் இருக்குது ஒரு கிணறு ரெண்டு போர் இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க கிணறு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்கு ரெண்டு போர் கிணறு இருக்குது ஃபுல்லாக பைப்லைன் போட்டிருக்காங்க ஃபென்சிங்கு லேண்ட் ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸ் தாங்க லேண்ட் வந்து பாருங்க யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டிங்க ஏன்னா நான் இவ்வளோ பெரிய லென்த்து வீடியோ போட்டு இவ்வளோ வந்து நான் மெனக்கெட்டு உங்களுக்காக சொல்கிறேன்னா கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் சரி இல்லை புதுசாக என்னோடய சேனலில் பார்க்குறவங்களும் சரி அவங்களுக்கு வந்து இந்த லேண்டு உள்ளே வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளியராக தெரியணும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷமோ இல்லை கால் மணி நேரமோ இருபது நிமிஷம் வீடியோ பார்த்தாலும் பரவாயில்ல பட் ஆனால் லேண்டு நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிருச்சு லேண்டு உள்ளே வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்க கிளியராக தெரிஞ்சாலே எனக்கு அது ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடு தாங்க ஸோ அதனால் நிறைய பேர் நம்ம சேனலை வந்து ஃபாரின்லேருந்துலாம் பார்க்குறீங்க மஸ்கெட்டு துபாய் மலேசியா சிங்கப்பூர் கத்தாரு அது மாதிரி நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ அவங்க வந்து நேரடியாக வந்து பார்க்க முடியாதவங்க ஃபோனு மூலியமாகவே பார்த்துட்டு ஓகே எனக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து சேட்டிஸ்ஃபைடு எனக்கு ஒரு எண்பது பர்சன்ட் லேண்டு ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க ஜஸ்ட் இன்னும் ஒரு ஒரு விசிட் மட்டும் நான் பார்த்தா போதும் அப்போயே வந்து அட்வான்ஸ் கட்டிவிடுவேன் பத்து நாளே ஒரு இல்லை ஒரு ரெண்டு வாரத்துலேயே வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு தான் நான் இந்த வீடியோ வந்து கிளியராக போட்டிருக்குங்க நம்ம தமிழ்நாட்டில் இல்லாமல் ஃபாரினில் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்ப்பீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்ட் வந்து லேண்ட் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளியராக தெரியணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் கொஞ்சம் லென்த்து வீடியோவாக போட்டிருக்கேங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே கிளியராக தெரியும் உங்களுக்கு கிணறு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிணறுங்க கண்டிப்பாக வந்து ஒரு இருபது ஏக்கருக்கு மேலே தண்ணி இறைக்கும் உங்களுக்கு ஒரே ஸ்கொயர் கிணறு தான் ஃபுல்லாக கட்டி பைப்லைன் கனெக்ஷன் இருக்குது கரை எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு இந்த கிணறு இப்போ நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிக்கனாலே கண்டிப்பாக வந்து இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய் இல்லாமல் இந்த கிணறு உங்களால் இப்போ எடுக்க முடியாதுங்க மினிமம் இருபதுலேருந்து இருபத்தி மூணு லட்ச ரூபா ஆகும் கிணறு ஷெட்டு பைப்லைன் கனெக்ஷன் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன் மோட்ரு பம்பு செட்டு கிணறு சர்வீஸு பைப் லைன் கனெக்ஷன் எல்லாமே இங்கே இருக்குங்க அஞ்சு ஹெச்பி மோட்ரு இருக்குது உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தண்ணி சோ சோர்ஸான ஏரியா தாங்க தண்ணி பஞ்சமே வராது தண்ணி மேலேயே இருக்குது பாருங்க உங்களுக்கு கிணத்துல வந்து தண்ணி மேலேயே இருக்குது ஒரு அஞ்சடி பத்து அடியிலே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துடும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பத்து பாஞ்சடியிலே வந்து நல்ல தண்ணி வந்துடும்ங்க ஒரு ஷெட்டு இருக்குது ரிமைனிங் ஏரியா வந்து காலியாக இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஏரியா தான் இது ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதுதான் ஃப்ரீ சர்வீஸ் உங்களுக்கு ரெண்டு சர்வீஸு ரெண்டு போரு ஒரு கிணறு இருக்குதுங்க ரிமைனிங் ஏரியா ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் ஏக்கருக்கு மேலே காலியாக இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஏரியா தான் இது இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் என்ன பயிர் போடணும்னு நினைக்கிறீங்களோ வேர்கல்லியோ கரும்போ நெல்லோ உளுந்து பாசிப்பயிர் நீங்கள் என்ன போடணுன்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு ஏக்கர் ஒன்னே இருந்து ரெண்டு ஏக்கர் வந்து ஒரு எம்டி ஏரியாவாக விட்டுருக்காங்க மீதி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க அவங்க பண்ண பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏரியை காலியாக விட்டால் தான் நம்ம வந்து பின்னாடி ஏதாவது போட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிமைனிங் ஏரியா மட்டும் காலியாக விட்டுருக்காங்க ஸோ ஃபென்சிங் போட்டு ஜூம் பண்ணி காமிச்சோம் பார்த்தீங்களா ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்கு உங்களுக்கு இதுதான் தண்ணி தட்டி சொன்ன பாருங்கள் நல்லா ஒரு பம்ப் செட்டுங்க உங்களுக்கு இது பக்கத்துலேயே ஜஸ்ட்டு உங்களுக்கு கிணறு இருக்குது ஒரு நல்ல சூப்பரான லேண்டுங்க எவ்வளோ பட்ஜெட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக இதுக்காக தான் வெயிட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் நான் எப்படா இவர் பட்ஜெட்டை பற்றி சொல்லுவார் என்னடா இவர் இவ்வளோ தூரம் லென்த்தாக அறுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக நினைக்கலாம் ஸோ எவ்வளோ பட்ஜெட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டரை ஏக்கரம் சேர்த்து டோட்டல் பட்ஜெட்டாக சொல்லியிருக்காங்க மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு கோடி ஃபைனல் ப்ரைஸாக சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான லேண்டுங்க உங்களுக்கு ஏன்னா காமிச்சிருக்க பாருங்கள் கிணறு நல்லா சூப்பரான கிணறு ஃபார்ம் ஹவுஸ் மாந்தோப்பு தென்னந்தோப்பு தேக்கு மரம் செம்மரம் இதுக்கு உள்ளே இருக்க மரமே வந்து ஒரு நல்ல ரேட்டு போகும் உங்களுக்கு தேக்கு மரம்லாம் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய தேக்கு மரம் தான் செம்மரம் ஆகட்டும் தேக்கு மரம் ஆகட்டும் மொகவணி மரமாகட்டும் எல்லாமே வந்து நல்ல சைஸான மரம் தான் உங்களுக்கு இந்த ஃபார்முக்கு உள்ளே இருக்கக்கூடிய மரமே ஒரு நல்ல ரேட்டு போகும் அது மட்டும் இல்லாமல் தென்னங்காய் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இளநீர் தென்னங்காய் மாம்பழம் மாங்காய் ஸோ மர மரப்பயிறு இது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சூப்பரான ஏரியாவும் காலியாக விட்டுருக்காங்க அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஸோ ஒரே பவுண்டரி தாங்க உங்களுக்கு நாலு கோடி ரூபாய் ஃபைனல் ப்ரைஸாக சொல்கிறாங்க எட்டரை ஏக்கர் எல்லாமே சேர்த்து ஃபார்ம் ஹவுஸ் வீடு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரைஸாக வந்து நாலு கோடி ரூபாய் ஃபைனலு இதிலருந்து ரேட்டு கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்க லேண்டை பாருங்கள் ஓகேன்னு சொன்னிங்கன்னா டைரக்ட் ஓனர் டு ஓனர் விட்டுறாங்க நீங்களே பேசிக்கலாம் ஏன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது கண்டிப்பாக வந்து ஓனரை வந்து பார்க்கணுன்னு நினைப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்க நீங்கள் நாலு கோடிக்கு வாங்கினாலும் சரி முப்பது லட்சத்துக்கு வாங்கினாலும் சரி இல்லை பத்து லட்சத்துக்கு வாங்கினாலும் சரி அஞ்சு லட்சத்துக்கு வாங்கினாலும் சரி ஓனர் டு ஓனர் தான் நம்ம விடுறது நம்மளோட பழக்கங்க எந்த ஒரு அக்ரிமெண்ட்டோ இல்லை மீடியேட்டரோ யாரும் பேச மாட்டாங்க உங்ககிட்ட நீங்கள் வந்துட்டு லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஓனர் சிட்டிங் தரேங்க நான் கண்டிப்பாக வாங்க பாருங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஓனர்கிட்ட சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாம் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து செம் மாறங்க தேக்கு மரம் இருக்குது சைட்லாம் தேக்கு மரம் வரப்பில் உள்ளே வந்து ஃபுல்லாமே செம் உங்களுக்கு கண்டிப்பாக லேண்டு பாருங்கள் பட் ஓனரோட கோட்டிங் ஃபைனல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு கோடி ரூபாய் சொல்கிறாரு இந்த எட்டரை ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸ் வீடு ஷெட்டு ஃபென்சிங்கு எல்லாமே சேர்த்து அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாலு கோடி ரூபாய் சொல்கிறாரு கண்டிப்பாக வாங்க லேண்டு பாருங்கள் ஓனர் கிட்ட உக்காந்து சிட்டிங் பேசினா மேக்ஸிமம் இன்னும் கம்மி ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் ரொம்ப எதுவும் கம்மி பண்ண மாட்டாங்க அவங்க சொல்கிற அந்த நாலு கொடியிலேருந்து கொஞ்சம் ஏதாவது நம்ம ட்ரை பண்ணி கம்மி பண்ணி பேச முடியுமா என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் ஒரே பேமெண்ட்டாக கட்டிவிடுவேன் எந்த ஒரு வந்து டைமும் எடுக்க மாட்டேன் மேக்ஸிமம் ஒரு ஒரு மாதம் இல்லை ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ளேயே வந்து லேண்டு பார்த்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுப்பேன் ஒரு ஒன் மந்த்லேயே வந்து முடிச்சுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கம்மி பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட சிட்டிங் உட்காந்து பேசுகிறப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாங்க என்னை நம்பி நீங்கள் வாங்க கண்டிப்பாக உங்களுக்காக எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணித்தர முடியுமோ நான் பார்த்து உங்களுக்காக கம்மி பண்ணி பேசி வாங்கி தரேங்க ஒரு நல்ல லேண்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு நாலு கோடி என்கிட்ட கையில் இருக்குது அந்த லேண்ட் அந்த அமௌண்ட்டை வந்து நான் ஒரு நல்ல இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு தார் ரோட் டச்சில் நல்ல ஒரு ஃப்ரண்டேஜோட நானூறு அடி ஃப்ரெண்டேஜோட கேரளா டைப் வீடோட ரெண்டு வீடு ஃபென்சிங்கு பைப் லைன் கனெக்ஷனும் ஃபுல்லாக டெவலப் பண்ண ஃபார்ம் லேண்டு கிணறு போர் சர்வீஸோட செட்டப்பில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க டெவலப்பான ஃபார்ம் லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த லேண்டை வந்து கரெக்டாக உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க உங்களுக்கு வந்து மாமரமும் இருக்குது கொய்யா சப்போட்டா எல்லாமே இருக்குது நல்ல லேண்டு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நாலு கோடி பட்ஜெட் போது ஒரு ஆவரேஜான பீப்புளால வாங்க முடியாது ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ இல்லை வந்து ஏதோ கொஞ்சம் ஹை கிளாஸ் தான் வாங்க முடியும் அப்படி இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி வாங்கிக்கிறேன் என்கிட்ட வந்து ரெண்டு கோடி இருக்குது இன்னொருத்தங்கிட்ட வந்து ரெண்டரை கோடியோ ரெண்டே கால் கோடியோ அப்படி இருக்குது ஒரு நாலு கோடிக்கு மேலே என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் நாங்கள் ரெண்டு பேர் ஜாயின் பண்ணிணா ஒரு நாலு கோடிக்கு மேலே கண்டிப்பாக எங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டு பேராக கூட கண்டிப்பாக டிவைட் பண்ணி ஷேர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஏன்னா ஃப்ரெண்டேஜ் இருக்குது ஒரு நானூறு அடி முந்நூற்றம்பது அடிக்கு மேலே ஃப்ரெண்டேஜ் இருக்குது உங்களுக்கு அதனால் நீங்கள் டிவைட் பண்ணி வாங்கணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி டிவைட் பண்ணி வாங்கிக்கலாம் பட் ஆனால் ஓனரோட கோட்டிங் ப்ரைஸ் நான் திருப்பி சொல்கிறேன் ஃபைனலாக வந்து நாலு கோடி ஃபைனல் ப்ரைஸ் சொல்கிறாரு பாருங்கள் ஓகேனா டைரெக்ட் ஓனர் சிட்டிங் தாங்க வாங்க நான் பார்த்து என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாகவும் கம்மி பண்ணி பேசி வாங்கி தர முடியும் தரங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கேபிஆர் ரியல் எஸ்டேட் மிஸ்டர் பரத் வளாக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மரம் வந்து எல்லாம் நல்ல சைஸான மரங்க எல்லாம் தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் தேக்கு மரம் உங்களுக்கு செம்மரமும் அதே வந்து ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் செம்மரம் நல்ல சைஸில் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மண் வீடாகட்டும் லேண்டே சூப்பரான லேண்டுங்க நான் தான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னனேன் நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நல்ல சூப்பரான வெல் டெவலப்பான ஃபார்ம் ஹவுஸ் லேண்டுங்க ஃபார்ம் லேண்டு வீடியோ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா வாங்க பார்த்து கண்டிப்பா பெஸ்டா பண்ணி வீடியோ பிடிச்சதுனா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம இதே மாதிரி ஒரு அர்த்தம் நல்ல